அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தலைப்பு என்னவென்றால், அதாவது நாம் வந்து அரசியல் சாசன வகுப்பதற்கு முன்னால ஆயத்த பணிகளை மேற்கொண்டோம். 1946 வருடம் பிரிட்டிஷ் அரசு கேபினட் மிஷன் என்ற ஒரு அமைப்பை அனுப்பி வைத்தது. உறுப்பினர்கள் எல்லாமே நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கொண்ட ஒரு அமைப்பு. இந்திய தலைவர்கள் அரசியல் சாசனம் வகுப்பதற்காக, வழிகாட்டிக்காக, அவங்க வந்து வழிகாட்டுதலுக்காக அந்த அமைப்பு அமைக்கப்பட்டது. அதன்படி இந்தியாவில் வந்து இந்திய அரசியல் நிர்ணய சபை என்ற ஒன்றை நாம் அமைத்தோம், கேபினட் அசம்பிளி என்று சொல்லக்கூடியது. அதனுடைய முதல் கூட்டம் December 9, 1946 நடந்தது. சச்சிதானந்த மிஸ்ங்கா என்பவர் அதனுடைய டெம்பரவரி தலைவராக, தற்காலிக தலைவராக அவர் அமர்ந்து அங்கே வந்து கூட்டம் நிகழ்த்தினார். அதுக்கடுத்து 2 நாள் கழித்து 11 December 11, 1946 டாக்டர் ராஜேந்திர பிரசாத்துடைய தலைமையிலே அவர் வந்து நிரந்தரமான ஒரு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவருடைய தலைமையில் ஒரு கூட்டம் நடந்தது. அதுக்கப்புறம் அந்த எப்படி இந்த நிர்ணய சபை எதை அடிப்படையாக கொண்டு எந்தெந்த கோட்பாடுகளை கருத்துக்களை மனதில் கொண்டு அந்த சாசனத்தை அமைப்பது என்ற வகையில் ஒரு கூட்டம் December 13 நடந்தது 1946. அப்போ ஜவஹர்லால் நேரு ஒரு நீண்ட ஒரு அறிக்கையை அவர் பேசவும் செய்தார், ஒரு அறிக்கையை வெளியிட்டார். அவர் பேசுகிற பேச்சினுடைய முக்கியமான சாராம்சத்தை பற்றி இன்னைக்கு டிஸ்கஷன் பண்ணலாம். அவர் சொன்ன பேச்சுக்கு நாம் வகுத்து கொண்ட உயரிய நோக்கங்களின் அடிப்படையிலே நாம் இந்தியாவை வழிநடத்துவதற்காக, அரசியல் சாசனத்தை வகுப்பதற்காக நாம் இங்கே குழுமியிருக்கிறோம். சட்டங்கள் பெரும்பாலும் வார்த்தைகளால் மட்டுமே ஆனதுதான். ஆனால் நாம் இன்று இயற்றவிருக்கக்கூடிய, நாம் அரசியல் சாசனத்தை வகுக்க போகிறோமே, அதுவும் சட்டங்கள் தான். இருந்தாலும் அது சாதாரண நம்ம அன்றாடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நீதிமன்றத்திலே வழக்கறிஞர்கள் பேசக்கூடிய அந்த சட்டங்களை விட மிகவும் உயர்ந்ததாக இருக்கும் என்று சொன்னார். ஒரு வழக்கறிஞர் பொதுவாக இப்போ சட்டத்தை மிகவும் சட்ட வார்த்தைகளிலே வந்து ஆய்வுகளை செஞ்சிட்ருப்பார். அதில் வந்து ஒரு உயிரோட்டம் என்பது இருக்காது. ஆனால் இப்பொழுது நாம் 2 காலகட்டங்களுக்கு இடையிலே இருக்கிறோம். பழையவற்றையெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு புதியவற்றை புகுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலையிலே இருக்கிறோம். இத்தகைய தருணத்தில் இந்தியாவுக்கும் உலகத்துக்கும் ஒரு பெரிய ஒரு செய்தியை, ஒரு உயிரோட்டமுள்ள ஒரு செய்தியை நாம் கொடுக்க வேண்டிய அவசியம் உள்ளது. எத்தகைய வார்த்தைகளையெல்லாம் நாம் பிரயோகித்து இந்த சட்ட அரசியல் சாசனத்தை இயக்கவிருக்கிறோம் என்பதை அதற்கு அப்புறமாக செய்வோம். அதற்கு முன்னதாக நாம் ஒரு பெரிய செய்தியை இந்த உலகத்துக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது. இது வந்து நாம் இயற்றவிருக்கக்கூடிய தீர்மானம் எந்த வடிவிலே இருந்தாலும் சரி, அது நிச்சயமாக ஒரு பெரிய உண்மையை இந்த உலகத்துக்கு எடுத்து உரைப்பதாக இருக்கும். அது ஒரு உயிரோட்டமுள்ள ஒரு ஒன்றாக இருக்கும். அது வந்து சாதாரணமான ஒரு சட்டமாக மட்டுமே இருக்காது, அனைத்து மக்களுடைய அன்றாடைய வாழ்க்கையிலே அவர்கள் கடைபிடிக்க வேண்டிய நியதிகளாகவும் மிக முக்கியமான ஒரு சாராம்சமாகவும் அந்த உண்மை இருக்கும் என்று சொல்லி அவர் தொடங்குகிறார். அதுக்கப்புறம் ஒவ்வொரு முக்கியமான அதில் வந்து இருக்கக்கூடிய விஷயங்கள், ஒரு 8 விஷயங்களை வந்து எடுத்து சொல்கிறார். அது வந்து என்ன சொன்னா, இந்த அரசியல் சாசன சபை, நிர்ணய சபை, இந்தியா ஒரு குடியரசாக விளங்கும் என்பதை உறுதியாக தீர்மானிக்கிறது. அது மட்டுமல்ல, அதற்கு பின்னால் இன்று நாம் படக்கூடிய இந்த சாசனம் இப்பொழுது வாழக்கூடிய மக்களுக்கு மட்டுமல்ல, இனிமேல் வரக்கூடிய காலகட்டங்களிலும் இந்தியா ஒரு குடியரசாக மட்டுமே விளங்கும் என்பதை இந்த அரசியல் சாசனம் தீர்மானிக்கும் என்று சொல்கிறார்.
இன்னொன்று வந்து பிரிட்டிஷ் இந்தியாவினுடைய தற்போதைய பிராந்தியங்கள் இனிமேல் இந்தியாவினுடைய மாநிலங்களாக திகழும். அதேபோல பிரிட்டிஷ் இந்தியாவினுடைய பிற பகுதிகள் மற்ற பகுதிகள் எல்லாமே பிரிட்டிஷ் இந்தியாவிலிருந்து விலகி இனிமேல் இந்தியாவினுடைய யூனியன் பிரதேசங்களாக அமையும் அல்லது மாநிலங்களாக அமையும். எந்த ஒரு பிரதேச மக்கள் தங்கள் தனித்தன்மை வாய்ந்த பிரதேசமாக இருக்க விரும்புகிறார்களோ அவர்கள் விரும்பும் வரை அப்படியே அந்த பகுதி அப்படியே அதே மாதிரியாகவே விளங்கும் என்று சொல்கிறார். அதுக்கப்புறம் மூன்றாவது வகையாக இந்த மேலே சொல்லப்பட்ட இந்த பிரதேசங்கள் அனைத்துமே அப்பிரதேச மக்கள் விரும்புகின்ற வரை அவர்கள் விருப்பப்படுகிற வரை அவர்கள் வந்து தன்னுடைய சுதந்திரமான தாங்களாகவே எப்படிப்பட்ட ஒரு அமைப்பு வேணுமோ அதை அவர்கள் வைத்துக் கொள்ளலாம் என்று சொல்கிறார். அது மட்டுமல்ல இப்போதைய கடைபிடித்து வரைக்கின்ற இந்த பிரதேச மக்களுடைய எல்லைகள் அது அப்படியே இருக்கும். இந்த அரசியல் நிர்ணய சபை ஏதாவது அதில் ஒரு மாற்றங்கள் செய்து கொண்டு வரவனையானால் அது சட்டத்துக்கு உட்பட்டு மக்களுடைய அதிகாரங்களுக்கு உட்பட்டு அந்த எல்லைகளை நாம் மாற்றி அமைக்கலாம் அப்படின்னு சொல்கிறார். மேலும் தனித்தன்மை தங்களுடைய மக்கள் தாங்கள் பிரதேசம் இப்படி தனித்தன்மை வாய்ந்த அரசு தான் வேண்டும் என்று விரும்புகிற வரையிலே அத்தகைய அரசாகவே அவர்கள் இருக்கலாம் என்றும் சொல்கிறார். மூணாவது வந்து இன்னொரு நாலாவது விஷயம் என்னன்னா இந்தியா வந்து சுதந்திர எந்த ஒரு பகுதியிலையும் சரி எந்த ஒரு மாநிலமும் சரி இல்லை எந்த ஒரு இந்தியாவினுடைய எந்த ஒரு உறுப்பும் உறுப்பு அரசும் சரி அந்தந்த பகுதி மக்கள் கொடுக்கக்கூடிய அதிகாரங்களின் படியே தான் அவைகள் எல்லாமே அத்தகைய அரசாக அமையும் என்றும் சொல்கிறார். அடுத்து வந்து ஐந்தாவது விஷயமாக சொல்கிறது இந்திய மக்கள் அந்த இந்த அரசியல் சாசனம் இந்திய மக்களுக்கு எதைதையெல்லாம் கொடுக்கும் என்பதை பற்றியெல்லாம் சொல்கிறார். மக்களுடைய சமூக பொருளாதார நீதியை காக்கும், சமத்துவத்தை நிலவ செய்யும், சம வேலை வாய்ப்பு, சட்டத்தின் முன் அனைவரும் சமம், பேச்சுரிமை, எண்ணம் சிந்தனை, கடவுள் நம்பிக்கை, தொழில், ஓர் எண்ணம் உள்ளவரோடு இணைந்து செயல்படுதல், சட்டத்துக்கு உட்பட்டு செயல்படுதல், பொது நேர்மை ஆகியவற்றை நிலைநிறுத்துவதாக இந்த அரசியல் சாசனம் அமையும் என்று சொல்கிறார். இந்திய அரசியல் சாசனம் அனைத்து மக்களுக்கும் நியாயமான உரிமைகளை பெற்றுக் கொடுப்பதாக அமையும். அது சிறுபான்மையானராக இருந்தாலும் சரி, பின்தங்கியோராக இருந்தாலும் சரி, மலைவாழ் மக்களாக இருந்தாலும் சரி, ஒடுக்கப்பட்டவராக இருந்தாலும் சரி, பிற பிற்படுத்தப்பட்ட மக்களாக இருந்தாலும் சரி, அவன் அனைவருடைய நலமும் அவர்களுக்கு ஏற்ற இந்த சதவீத மக்கள் சதவீத அடிப்படையிலே அவர்களுக்குரிய உரிய நியாயம் உரிய உரிமைகள் கண்டிப்பாக இந்த அரசியல் சாசனம் வழங்கும் என்று சொல்கிறார். அதுக்கப்புறம் சட்டம் வந்து இந்த நாகரிகத்தில் சிறந்தோங்கிய நாடுகள் எப்படி தங்களுடைய நாட்டினுடைய இறையாண்மையை பேணுகிறார்களோ அதே போல இந்தியாவும் இந்தியாவின் ஒருமைப்பாடு இறையாண்மை ஆகிய மற்றும் மேலும் இந்தியாவுடைய எல்லைகள் அது வான் எல்லையாக இருந்தாலும் சரி, நில எல்லையாக இருந்தாலும் சரி, அல்லது காற்று எல்லையாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் நியாயப்படி அது காக்க வல்லது என்பதையும் இந்த அரசியல் சாசனம் அதற்குரிய வல்லமையை கொடுக்கும் என்றும் சொல்கிறார். அதே போல இந்தியாவினுடைய நாம் இந்தியா வந்து ஒரு தொன்மையான நாடு, ஒரு மேன்மையான நாடு என்ற வகையிலே உலகிலே நம்முடைய இடத்தையும் நாம் தக்க வைப்போம். அதே போல உலகத்திலே எந்த பகுதியே ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் சரி உலக அமைதி மற்றும் மேம்பாட்டுக்கு மனித மேம்பாட்டுக்காக இந்தியாவும் தனது முழுமையான பங்கேற்பை இந்த உலகத்துக்கு அளிக்கக்கூடிய வன்மையுள்ள ஒரு நாடாக இருக்கும் என்பதையும் அவர் எடுத்து சொல்கிறார். இந்த அந்த டிசம்பர் 13 தேதி 1946 நடந்த நிகழ்ச்சியிலே
அவர் இத்தகைய முக்கியமான கருத்துக்களை சொல்லி அவர் சொல்கிறார். அதன்படிதான் நம்முடைய அரசியல் சாசனம் பிரியாம்பிள் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் என்று சொல்லக்கூடியதையும் இத்தகைய விஷயங்கள் தான் அதில் வந்து முக்கியமாக இருந்துட்டு இருக்குது என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். இதோடு முடித்துக் கொள்கிறேன். வணக்கம்.